முக்கிய செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை, குவாட் மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணை இன்று திறப்பு, அனைத்து கிராமங்களிலும் கொள்முதல் மையம் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. தலைக்கவசம் அணியாவிட்டால் வாகன ஓட்டிகளின் உரிமம் ரத்து, போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம், வேட்பாளரை தேர்வு செய்வதில் அதிமுக காங்கிரஸ் கட்சியில் இழுபறி. வணக்கம். இந்திய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் இணைந்துள்ள இந்தியா இந்த பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த உதவ உறுதியளித்துள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 13 நாடுகள் ஒருங்கிணைந்து IPEF எனப்படும் இந்தோ பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் குவாட் மாநாட்டில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், 21வது நூற்றாண்டின் பொருளாதாரம் இந்த பிராந்தியத்தையே பெருமளவு சார்ந்திருக்கும் என்று கூறினார். வளர்ச்சிக்கான இந்த கூட்டமைப்பில் புரூனே, மலேசியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளும் இணைய விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறிய ஜப்பான் பிரதமர், இந்த நாடுகளுடன் கைகோர்த்து செயல்பட தமது நாடு ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்தார். கூட்டமைப்பு உருவாக்க நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரதமர் திரு மோடி, ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடோ ஆகியோர் நேரில் பங்கேற்ற நிலையில் மற்ற நாடுகளின் தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். அப்போது பேசிய பிரதமர், சுதந்திரமான, வெளிப்படை தன்மை கொண்ட, ஒருங்கிணைந்த இந்தோ பசிபிக் பிராந்தியம் அமைய இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் கூட்டமைப்பில் இணைந்துள்ள 13 நாடுகளும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், சர்வதேச விநியோக சங்கிலியை வலுப்படுத்துதல், அத்தியாவசிய பொருட்களை அனைத்து நாடுகளுக்கும் கிடைத்தல் உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டின் இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 76 ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து முன்கூட்டியே இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுவது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12 தேதி அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவை நெருங்கியதால் முன்கூட்டியே தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 76 ஆண்டுகளுக்கு பின் மே மாதத்திலேயே இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. சுதந்திரத்திற்கு பின் முதல் முறையாக நடைபெறும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்று பாசன வசதிக்காக தண்ணீரை திறந்துவிடுகிறார். நிகழ்ச்சியில் பங்கேற்க தனி விமானம் மூலம் முதலமைச்சர் நேற்று சேலம் சென்றார். பின்னர் சாலை மார்க்கமாக தீவட்டிப்பட்டி, தொப்பூர், மேச்சேரி வழியாக மேட்டூர் சென்றடைந்தார். தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற அவருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேட்டூர் அணை திறப்பால் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் சுமார் 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. இந்நிலையில் சாகுபடிக்கான அனைத்து விவசாய இடுபொருட்களும் வேளாண் கடன்களும் தடையின்றி கிடைக்கச் செய்யுமாறு ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அதிக சாகுபடியுடன் நெல் உற்பத்தியில் புதிய சாதனை படைக்க டெல்டா விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வழக்கத்தை விட முன்னதாகவே மேட்டூர் அணை திறக்கப்படுவதை வரவேற்றுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான பணிகளை வேகப்படுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையை திறந்துவிடும் முதலமைச்சர் வரும் 28 தேதி கல்லணையில் இருந்தும் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் கடந்த 19 நாட்களில் தமிழகத்திற்கு 11.4 TMC தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் நிர்ணயம் செய்த தண்ணீரை வழங்காமல் பிடிவாதம் பிடித்து வரும் கர்நாடக அரசு தொடர் மழை காரணமாக கூடுதல் தண்ணீர் திறந்துவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறுவை சாகுபடிக்கான முதல்கட்ட பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள டெல்டா விவசாயிகள் தங்கள் பகுதியில் அனைத்து கிராமங்களிலும் நெல் கொள்முதல் மையங்களை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை முன்கூட்டியே இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் குறுவை சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் முயற்சியில் டெல்டா விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தண்ணீர் வரத்து சீராக இருக்கும் பட்சத்தில் குறுவை சாகுபடியை விரைவாக மேற்கொள்ளவும், சம்பா சாகுபடிக்கான பணிகளை முன்னதாகவே ஆரம்பிக்கவும் முடியும் என்று அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தண்ணி நாம் எதிர்பார்த்து முன்னாடியே கூடுதலாக வந்ததுனால மிக சந்தோஷமா இருக்கு. போதுமான தண்ணி இருக்கு. கிட்டத்தட்ட குறுவைக்காக விவசாயிகள் திடீர்னு வந்தாலும் கூட இப்போ தயாரிப்பு பணிகள் இறங்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு விவசாயம் என்பது நிச்சயமாக ஒரு மிக சிறப்பாக இருக்கும். குறுவை என்பது மிக சிறப்பாக இருக்கும்.
அதே போல மூன்று போகமும் விவசாயம் நடைபெறுங்கிற ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. நடப்பாண்டு உர மூட்டை விலை மிக அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் கூடுதல் விலை கொடுத்து வாங்க முடியாத சூழலில் இருப்பதாக அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு வழங்கியதை போன்றே நடப்பு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரத்தை மானியமாக அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறுவை சாகுபடி முடிந்தவுடன் நல்ல விலைக்கு நெல் விற்பனை செய்ய ஏதுவாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அனைத்து கிராமங்களிலும் திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உரத்தை பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைக்கவசம் அணியாதது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டால் வாகன ஓட்டிகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. இருசக்கர வாகன விபத்துகளின் போது பின்னால் அமர்ந்து செல்பவர்களின் உயிரிழப்பு அதிகரித்து வருவது அண்மையில் எடுக்கப்பட்ட ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து அவ்வாறு அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விதி அமல்படுத்தப்பட்டது. அதனை யாரும் பின்பற்றாத நிலையில் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அணியாதவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்திருந்தனர். நேற்று முதல் அபராதம் வசூலிப்பது அமலுக்கு வந்ததை அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியவர்களிடமிருந்தும் தலைக்கவசம் இன்றி பின்னால் அமர்ந்து சென்றவர்களிடமும் அபராதம் வசூலிக்கப்பட்டது. சென்னை ஈவேரா சாலையில் வாகன தணிக்கை பணியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர், போக்குவரத்து விதிகளை அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பே தங்களின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். விக்டிம்ஸ் பில்லியன் ரைடர்ஸ் இருக்காங்க, அது நிறைய பேருக்கு ஹெட் இன்ஜுரி இருக்குது, அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அதில் கேஜுவலிட்டி கூட ஆயிடுச்சு. ஸோ அதை அனலைஸ் பண்ணமாக பார்த்தோம் என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு இது ஒரு ஸ்டெப் வி தாட். நிறைய கேஸ் போடணும், ஆயிரக்கணக்கில் கேஸ் போடணும், அதை நம்ம நோக்கம் இல்லை. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் கூட போடலன்னா நமக்கு சந்தோஷம்தான், ஆனால் அதெல்லாம் உங்கள் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் ஹெல்மெட் நீங்கள் எல்லாம் போடுவீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேஸ் கூட நமக்கு போட வேண்டியில்லை. ஸோ அதை தான் நம்ம நோக்கியம். வாகன சோதனையின் போது தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபடுவது தெரிய வந்தால் வாகன ஓட்டிகளின் உரிமத்தை ரத்து செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரைக்கப்படும் என்று திரு கபில்குமார் தெரிவித்தார். அபராதம் வசூலிக்கும் போது பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை கண்காணிக்க உடலுடன் பொருத்தப்படும் கண்காணிப்பு கேமராக்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் தலைக்கவசம் அணியாமல் சென்றது தொடர்பாக நேற்று மட்டும் 2023 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ள நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அதிமுக காங்கிரஸ் கட்சிகளில் தொடர்ந்து இழுபறி நிலவுகிறது. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் 29ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனால் புதிதாக 6 எம்பிக்களை தேர்வு செய்வதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக கூட்டணி 4 எம்பிக்களையும் அதிமுக கூட்டணி 2 எம்பிக்களையும் பெற முடியும். திமுக சார்பில் 3 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஓரிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இடத்திற்கு கடும் போட்டி நிலவுவதால் வேட்பாளரை தேர்வு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. வரும் 30ஆம் தேதி வேட்பாளரை காங்கிரஸ் அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. இதுபோல எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு கிடைக்கும் 2 இடங்களுக்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. அந்த கட்சியின் வழிகாட்டு குழு கூடி விவாதித்தும் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் ஒருங்கிணைப்பாளர்கள் சேர்ந்து வேட்பாளர்களை இறுதி செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பன்னீர்செல்வமும் எடப்பாடி திரு பழனிசாமியும் பலமுறை பேசியும் இழுபறி நீடிக்கிறது. இதனிடையே 6 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். தேர்தல் நடத்தும் அலுவலராக சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அறையில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் வரும் 1ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும் என்றும் மனுவை வாபஸ் பெற வரும் 3ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போட்டி இருந்தால் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில் ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை இந்தோனேஷிய அரசு விலக்கிக் கொண்டுள்ளதால் இந்தியாவில் சமையல் எண்ணெய் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பாமாயில் ஏற்றுமதியாளராக விளங்கும் இந்தோனேஷியா கடந்த 28ஆம் தேதி பாமாயிலை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்தது. உக்ரைனில் நிலவும் போர் காரணமாக சூரியகாந்தி எண்ணெய்க்கு உலக சந்தைகளில் தட்டுப்பாடு நிலவியது. இதனால் உள்ளூரில் சமையல் எண்ணெய் விலை அதிகரித்ததை அடுத்து அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாமாயில் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 1 லிட்டர் பாமாயில் விலை நிர்ணயிக்கப்பட்ட அளவான 14,000 ரூபாயா என்ற அளவை எட்டியதால் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படுவதாக இந்தோனேஷியா அறிவித்துள்ளது.
எனினும் உள்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 10 மில்லியன் டன் எண்ணெயை பாமாயில் உற்பத்தியாளர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தடை விலக்கப்பட்டாலும் கட்டுப்பாடுகள் குறித்து முழுமையான தகவல் தெரிந்த பின்னரே பாமாயில் ஏற்றுமதி முழுவீச்சில் துவங்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்றுமதிக்கான தடையை இந்தோனேஷிய அரசு விலக்கிக் கொண்டுள்ளதால் இந்தியாவில் சமையல் எண்ணெய் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதால் வரும் கல்வியாண்டில் ஆன்லைன் வகுப்புகள் படிப்படியாக குறைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லேனா விலக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் முன்னாள் மாணவர்கள் பேரவையின் கல்வி மற்றும் பல்துறை பயிற்சி மையத்தை அவர் நேற்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சரை மறுவாழ்வு மைய மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மகேஷ் பொய்யாமொழி, மறுவாழ்வு முகாமில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வியை தொடர முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பள்ளிகள் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதால் மாணவர்கள் முறையாக அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஆன்லைன் வந்து கட்டாயம்னு கிடையாது. குழந்தைங்க வந்து ரெஃபரன்ஸுக்கு போகிறாங்க. இப்போ தான் பள்ளிக்கூடங்கள் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னாலும், இனி இந்த வர அகாடமிக் இயர்ஸ்ட் இந்த ஜூன் மாதம் இறுதியில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் பொழுது அதிலிருந்து இனிமேல் நார்மல் கிளாஸஸ் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு. ஆன்லைன் வகுப்புகளின் போது இடையூறாக வரும் இணைய பக்கங்கள் சைபர் கிரைம் போலீஸார் மூலம் கண்காணிக்கப்பட்டு நீக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பல்துறை பயிற்சி மைய திறப்பு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்போது மறுவாழ்வு மைய மாணவி ஒருவர் குடியுரிமை கிடைக்காதது குறித்து பேசியதை கேட்ட அமைச்சர் மேடையிலேயே கண்கலங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகே விரிவாக்கப் பணியை மேற்கொள்ள மருந்து தயாரிக்கும் நிறுவனத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் வேடந்தாங்கலில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மருந்து தயாரிக்கும் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தற்போது விரிவாக்கப் பணியை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சரணாலயத்தை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பரப்பளவும் சரணாலயமாக கருதப்படும் என்று 1998 தமிழக அரசு அறிவித்துள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சரணாலயம் அமைந்துள்ள பகுதியில் ஏதேனும் கட்டமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேசிய வன உயிர் வாரியத்தின் அனுமதி அவசியம் என விதிகள் உள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேசிய வன உயிர் வாரியத்தின் அனுமதி பெறாமல் மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் விரிவாக்கப் பணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் திருமதி புஷ்பா சத்யநாராயணன், நிபுணத்துவ உறுப்பினர் திரு சத்யகோபால் ஆகியோர் வனத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தனியார் மருந்து தயாரிக்கும் நிறுவனம் ஆகியவை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். பதில் மனுக்களை நேற்று பதிவு செய்த உறுப்பினர்கள் தனியார் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் விரிவாக்கப் பணிக்கு இடைக்கால தடை விதித்தனர். தற்போதைய நிலையிலேயே விரிவாக்கப் பணியை நிறுத்த வேண்டும் என்றும் தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க அமைக்கப்பட்ட இஸ்மாயில் குழு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் விளைநிலங்களில் ராட்சத இயந்திரம் அமைத்து பூமிக்கடியிலிருந்து கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை ONGC நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் மன்னார்குடியை அடுத்த கோட்டூர் அருகே கருப்பு கிளார் கிராமத்தில் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பதிக்கப்பட்ட குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் கச்சா எண்ணெய் 3 ஏக்கர் விளைநிலங்களில் பரவி வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதியை தமிழக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் நேற்று ஆய்வு செய்தார். வெளியேறும் எண்ணெயை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விதிகளை மீறி குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளதே எண்ணெய் வெளியேறுவதற்கு காரணம் என்றார். குழாய்கள் பதிக்கப்பட்ட பின்பும் பொறியியல் வல்லுநர்கள் அதனை கண்காணிக்க வேண்டும் என கூறிய அவர், விவசாயிகளை பாதுகாக்க அமைக்கப்பட்ட இஸ்மாயில் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இஸ்மாயில் தலைமையில் 3 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அக்குழு காவிரி டெல்டா முழுமையிலும் ஆய்வு செய்ததாகவும், அந்த குழுவினுடைய தொழில்நுட்ப ஆய்வின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிந்துரையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். அக்குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று ONGC செயல்படுகிற வரையிலும் கச்சாவை கொண்டு செல்லுகிற பணிக்கு தடை விதிக்க வேண்டும். ONGC நிர்வாகத்தின் அலட்சியத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் இதுபோன்ற நிலை தொடர்வதாக குற்றம் சாட்டிய திரு பி ஆர் பாண்டியன், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். விளைநிலங்களில் இதுபோன்ற பேராபத்து தொடர்வதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கான அடையாள அட்டையை புதுப்பிக்க லஞ்சம் கேட்பதாக கூறி
ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 300க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. அங்குள்ள கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எஸ் வெள்ளாளக்குளம் சுந்தரக்குண்டு கிராமங்களில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கண்மாய் சுத்தம் செய்து மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் பணிபுரியும் கிராம மக்களுக்கு அடையாள அட்டை புதுப்பிக்க 500 ரூபாய் வரை லஞ்சம் தர வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாக கூறி ஏராளமான பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்டனர். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் பணிபுரியும் பெண்களை ஊராட்சி செயலாளர் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாக புகார் கூறினர். வேலை உறுதி திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் ஊராட்சி செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் இல்லாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாலை வசதி செய்து தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திற்கு சாலை வசதிகள் இல்லாததால் நடைபாதையாக மக்கள் வந்து செல்வது வழக்கம். கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகள் வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இந்நிலையில் நடைபாதையில் மண்டி கிடக்கும் செடிகளை கிராம மக்களே நேற்று அகற்றினர். நகர்ப்பகுதிகளுக்கு செல்லும் மலைப்பாதைகள் மோசமான நிலையில் உள்ளதாகவும் உரிய சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எத்தனை அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்தாலும் அந்த மனுவை ஏற்கவில்லை, பதில் மனுவும் கொடுக்கவில்லை. அதனால நாங்கள் ரேஷன் அரிசியை கூட 300 ரூபா 400 ரூபா கொடுத்துட்டோம். இலவச அரிசியை கூட நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்கள் 30 ரூபா 40 ரூபா கூலிக்கு போயிட்டு கூட அந்த காசு அந்த கழுதக்காரர்களுக்கு கொடுத்தாதான் அந்த அரிசி வர, இல்லாட்டி நாங்கள் பட்டினியா வாழ்றோம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் செடிகளை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களுடன் கடும் வாக்குவாதம் செய்த கிராம மக்கள் நடைபாதையில் உள்ள செடி கொடிகளை கூட வெட்டுவதை வனத்துறையினர் தடுப்பதாக கூறினர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி விழுப்புரம் இடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன போக்குவரத்தால் நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதனால் விழுப்புரம் தொடங்கி புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி எல்லையில் கெங்கராம்பாளையம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து வேட்டையை அவர்கள் நடத்தினர். நேஷனல் ஹைவே 45 தேசிய நெடுஞ்சாலை என்பது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலை இடைப்பட்ட பகுதி இணைப்பு சாலையாகும். இந்த இடத்திலே டோல்கேட் அமைத்தால் இப்பகுதி விவசாய பெருமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி பொறியியல் கல்லூரி போன்ற அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. மருத்துவம் பொறியியல் மற்றும் கலைக்கல்லூரிகள் அமைந்துள்ள அப்பகுதியில் அமைக்கப்படும் சுங்கச்சாவடிகளால் தமிழகம் புதுச்சேரியில் இருந்து வரும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இரு மாநில மக்களை பாதிக்கும் என்பதால் இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி தமிழக முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தவும் கையெழுத்து வேட்டையின் போது முடிவு செய்யப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்திய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் இணைந்துள்ள இந்தியா இந்த பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த உதவ உறுதியளித்துள்ளது. 76 ஆண்டுகளுக்கு பிறகு குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து முன்கூட்டியே இன்று தண்ணீர் திறந்துவிடப்படுவது விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குறுவை சாகுபடி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள டெல்டா விவசாயிகள் அனைத்து கிராமங்களிலும் கொள்முதல் மையங்களை திறக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.